ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை விட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல் என்ற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ராம் ஸ்மார்ட் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஈஸி நம்ம டாக்குமெண்ட் வச்சுருப்போம், வீட்டோட டாக்குமெண்ட், அதுக்கு ஈஸி போட்டு பார்க்கறதுக்கு நம்ம ஆன்லைனில் போவோம். அதுக்கு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க ஈஸி போட்டு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம மொபைல்லே வந்து ஈஸி எப்படி போட்டு பார்க்கணும், ஸோ அது ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து நம்ம மொபைலே எப்படி ஈஸி போட்டு பார்க்க போகிறேன்ட்டு இப்போ நான் வீடியோவில் போட போகிறேன். நீங்கள் பாருங்கள், நல்லா வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்ன ஒரு ப்ரௌசரில் போயிருக்கேன். ப்ரௌசரில் போயிட்டு நான் இந்த ரெஜின் அந்த .com வந்து நான் கொடுக்குற லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் அதில் போயிடுங்க. ப்ரௌசரில் போயிட்டு அதை அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸில் வந்து டெஸ்க்டாப் மூடில் வச்சுருக்கேன் நான், நீங்கள் அதே வச்சுருக்க. நான் பாஸ்வேர்டு போட்டு அந்த ரெஜின் .com-ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டு போட்டு அங்கே இருக்கிற கேப்சா வந்து அதில் இருக்கிற லெட்டரை அப்படியே போடுங்க, ஒரு ஸ்பெல்லிங் கூட மாறக்கூடாது. அது போட்ட பிறகு கீழே வந்து உள் நுழைகன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம், அந்த உள் நுழைகை வந்து டச் பண்ணுங்கள். இந்த உள் நுழைகை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண பிறகு நம்மளுக்கு சைட்டுக்குள்ளே போயிடும். சைட்டுக்குள்ளே போயிட்ட பிறகு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும். அதை ஜூம் பண்ணி பார்த்து மின்னணு சேவை, மின்னணு சேவை இதில் வந்து வில்லங்க சான்று தேடுதல் பார்வை, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கங்க, வில்லங்கச்சாறு தேர்தல் பார்வையிட. அதில் வந்து ரெண்டு ஆப்ஷன், ஒரு வில்லங்க ஆவண வாரியாகவும் தேரலாம், இல்லைன்னா நம்ம பேர் மூலமாகவும் தேரலாம். இப்போ நம்ம ஆவண வாரியாக தான் தேரப்போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஆவணங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன தேவைன்னா, அதாவது வந்து ரிஜிஸ்டர் பண்ண இடம், அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்குமெண்ட்டோடைய ஆண்டு வருஷம், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வருஷம். ஸோ முதல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண வருஷத்தை போட்டுப்போம். ஒரு நிமிஷம், ரெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ண வருஷத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். ரிஜிஸ்டர் பொறுத்தாத்தில் வந்து அந்த ரிஜிஸ்டர் பண்ண அந்த டாக்குமெண்டில் இருக்கிற நம்பர் கேட்கும், அந்த நம்பரை வந்து நான் போடுகிறேன். அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண வருஷம், ஸோ நான் 2007 போட்டிருக்கேன். ஓகே, அது போட்டு வந்து இது வந்து முறைப்படி ஆவணமாக இல்லை கோர்ட்டு மூலமாக வாங்கினீங்களா இல்லை அது சில ஆப்ஷன்லாம் கேட்க, நம்ம வந்து முறைப்படி ஆவணம் அதை போட்டு இதுக்கும் கேப்சர் போடணும். இதுக்கு வந்து எப்படி இருக்குதோ அதே கேப்சர் போடுங்க. கேப்சர் வந்து போடுங்க, அதே ஸ்பெல்லிங் கரெக்டாக போட்டு அதே மாதிரி போட்டு அதே மாதிரி தேடுகன்னு இருக்கும், அந்த தேடுகை டச் பண்ணிக்கோங்க. தேடுக ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகும், ரெட் கலரில் இருக்குது. அதாவது வந்து இந்த நீங்கள் கொடுத்த அட்ரஸ்ஸு ப்ரூஃபு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ நம்ம அதை கரெக்டாக பார்த்துன்னு ஓகே கரெக்டு, அந்த ரெட் கலரில் அந்த ஒரு எழுத்து மாதிரி அதில் நம்ம டச் பண்ணணும். அதில் டச் பண்ண பிறகு திருத்த ஆவண நிலை அப்படின்ட்டு ஒரு ரைட்டிங் வரும். அதில் என்னென்னா, நீங்கள் டவுன்லோட் செய்ய விரும்புகிறீங்களா,
ஆமா அப்படின்ட்டு அந்த ரெட் கலர் டச் பண்ண பிறகு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அந்த டவுன்லோட் நம்ம டச் பண்ண பிறகு மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகும் நம்மளுக்கு நம்மளுடைய ஈஸி அந்த வில்லங்க வந்து டவுன்லோட் ஆகி நமக்கு ஷோ பண்ணும். ஸோ நம்ம அப்படியே எல்லாமே கரெக்டாக நம்ம பேரில் இருக்குதா இப்போ என்ன ஒரு கிராஸ் ஸ்டாக்கில் எதுனா ஆயிருக்கா. ஸோ நம்ம எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். நம்ம போய்ட்டு ஆன்லைனில் சர்வீஸில் போய் போய் நிற்கணும் கையில் காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் போகிற ஸ்டெப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் உங்கள் மொபைல்லையே வந்து 3 மாதத்துக்கு தடவை 6 மாதத்துக்கு தடவை உங்களுடைய டாக்குமெண்ட்டோடைய ஈஸியை வில்லங்கத்தை நீங்களே மொபைல்லே பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதனா வீடியோ இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.